ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம் ஸ்தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நண்பர்களே, வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா 9th புக் முடிக்கிற தருவாயில் தான் இருக்கும். ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பாடம் தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ சூழ்நிலை அறிவியல் அந்த பாடம் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த பாடம் வந்து உங்களுக்கு ஸோ 9th வந்து முடிச்சு. ஸோ 9th முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லா பாடமும் வெற்றிகரமாக வந்து 8th நம்ம வேகமாக முடிச்சிடலாம், ஓகேங்களா? ஸோ அது பக்கம் நம்ம ஒரு பக்கம் ஜிகே சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள் போயிட்டுருக்கோம். அதுலேயும் ஒரு சிலத்தாக இருக்குது, பார்க்க போகிறோம். தமிழ் வீடியோஸ் ஒரு பக்கம் போயிட்டு, ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல் புதுசாக வரவங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அண்ட் லேபர்ஸ்க்கான வீடியோஸ் தான் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ அடுத்து வீடியோ போயிருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வேறு இடையில் வர அந்த கொஸ்டினுக்கு வந்து எல்லோரும் வந்து ஆன்சர் பண்ணுங்கள், சரிங்களா? சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து பார்த்தீங்கன்னா சூழ்நிலை அறிவியல், ரொம்ப முக்கியமான பாடங்க. ஸோ சூழ்நிலை அறிவியல் அப்படின்ற பாடம் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம் பாருங்கள். அறிமுகம். இயற்கையானது தன்னைத்தானவே புத்துணர்வுடன் புதுப்பிக்கும் ஆற்றல் வாய்ந்தது. யார் சொல்லியிருக்காங்க? ஹெலன் கல்லர், ஓகேங்களா? ஸோ ஹெலன் கல்லர் பற்றி ஆல்ரெடி ஓல்டு புக்கில் இருக்கவங்க படிச்சிருப்பீங்க. ஸோ 8th அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெலன் கல்லர் அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இயற்கையானது தன்னைத்தானே புத்துணர்வுடன் புதுப்பிக்கும் ஆற்றல் வாய்ந்தது. ஸோ இயற்கை என்ன பண்ணிக்கும், அதுவே அதை என்ன பண்ணிக்கும், புதுப்பிச்சுக்கும். நம்ம வந்து அதுக்கு எந்த விதமான கெடுதல் பண்ணாமல் இருந்தால் போதும், இயற்கை தன்னை தானே என்ன பண்ணிக்கும், அது தக வச்சுக்கிற அளவுக்கு அதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்காங்க, அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஹெலன் கலர் சொல்கிறாங்க. இயற்கையின் கூறுகள் அனைத்தும் தொடர்ச்சியாக மாற்றமடைந்து கொண்டும் உருமாறிக்கொண்டும் இருக்கின்றன. இயற்கை நிகழ்வுகள் பற்றிய அறிவையும் மனிதனின் தலையிட்டால் சூழ்நிலையில் ஏற்படும் பிரச்சனைகளையும் விளைவுகளையும் அவற்றின் தீர்வுகளையும் சூழ்நிலை அறிவியலானது தருகின்றது. ஸோ மனிதன் வந்து எப்படி தலையிடுறான், அதனால் அந்த இயற்கையில் என்னென்ன மாறுதல்கள் ஏற்படுது, என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படின்றத நம்ம பண்ண போகிறோம். இந்த சூழ்நிலை அறிவியல் பாடமும் தருதுன்றாங்க. மாசுபாடு, புவி வெப்பமயமாதல், ஓசோன் அடுக்கு சிதைவு, அமிலமழை, காடுகள் அழித்தல், நிலச்சரிவு வறட்சி மற்றும் பாலைவனமாதல் போன்றவை உலகம் முழுவதும் காணப்படும் முக்கியமான பிரச்சனைகள் ஆகும், ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று குளோபல் வார்மிங், உலக வெப்பமயமாதல், அடுத்து ஓசோன் அடுக்கு சிதைவு, ஓசோனில் வந்து ஓட்டம் விழுத்து, அடுத்து அமிலமழை, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிட் ரெயின், காடுகளை அழித்தல், ஸோ ஃபாரஸ்ட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணுறது, அடுத்து நிலச்சரிவு வறட்சி, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பாதையில் இருக்கிற நிலச்சரிவு ஏற்படுறது, அடுத்து வறட்சி, மழை பொழிவு வந்து குறைவாக இருக்கிறது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனமாதல். ஸோ நிறைய பகுதியில் தான் மாறிட்டுருக்கு, பாலைவனமாக மாறிட்டுருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து இப்போ என்னன்னா இப்போ நடந்துங்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம் முழுவதும் காணப்படும் முக்கியமான பிரச்சனைகள் ஆகும். இயற்கை வளங்கள் யாவும் மீண்டும் மீண்டும் மறுசுழற்சிக்கு செய்யப்பட்டு எப்பொழுதும் இந்த உயிர்கோளத்தில் கிடைக்கின்றன. அதே வேளையில் இயற்கையின் செயல்பாடுகளை பாதிக்க நமது செயல்களை குறைக்க வேண்டியதையும் நிறுத்த வேண்டியதும் நமக்கு நினைவூட்டுகின்றன. ஸோ இயற்கை என்ன பண்ணிக்கும், தனக்கு தேவையானது தானே என்ன பண்ணிக்கும், மறுசுழற்சி செஞ்சு அதை மாற்றிக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த இயற்கையை பாதிக்கக்கூடிய வேலைகளையோ இல்லை பாதிக்கக்கூடிய பொருட்களையோ வந்து நம்ம பயன்படுத்துறது இது பண்ணுறது நம்ம என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அனைத்து உயிரினங்களும் தாங்கள் வாழும் வாயிடத்திற்கேற்ப அல்லது மாறி வரும் சூழ்நிலைக்கேற்ப தங்களை பொறுத்துக்கொள்ள முயல்கின்றன. இது உயிரினங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு முக்கியமான பண்பு. ஸோ அந்த இருக்கிற சூழ்நிலைக்கேற்ப என்ன பண்ணிக்கும், தன்னை தகவல் வச்சுக்கிறதுக்கும் மாற்றிக்கிறதுக்கும் எல்லா உயிரினமே என்ன பண்ணுதுங்க, முயற்சி செய்யுதுங்க. அப்படி முயற்சி செய்து இருக்கிற உயிரினங்கள் தான் என்ன பண்ணும், உயிர் வாழ மட்டத்தில் அழிந்துடும். இது யாரும் நம்ம சார்லஸ் டார்வின் சொல்லியிருப்பார், இயற்கை தேர்வு கோட்பாடு. அதாவது இந்த மாதிரி சூழ்நிலைக்கேற்ற போல தன்னை மாற்றிக்கிற அந்த உயிரினங்கள் தான் என்ன பண்ணும், தொடர்ச்சியாக வந்து உயிர் வாழ முடியும்னு சொல்லியிருப்பார் இல்லையா? அதே போல் எல்லா உயிரினங்களும் என்ன பண்ணுதுங்க, ஸோ உயிர் வாழ தான் வந்து போராடிட்டு இருக்குங்க. தங்களது புறத்தோற்றில் உள்ளமைப்பியல், உடற்செயலியல், இனப்பெருக்க அமைப்பியல் சிறப்பு அம்சங்களை உருவாக்கி கொள்கின்றன, ஓகேங்களா? ஸோ தன்னோட புறத்தோற்றம், உள்ளமைப்பு, அந்த சில எல்லாமே அதனோட வாயிற இடத்துக்கேற்றவளை மாற்றிடுங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பனி கரடி, பனி துருவ கரடிகள் வந்து பார்த்தீங்கன்னா அது பனி தேசங்கள் இருக்கிறதுனால அதனோட உரோமங்கள் என்ன இருக்கும், ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். அப்போ எந்த சூழ்நிலை வாழுதோ விலங்குகள் என்ன பண்ணுதுங்க, உயிரினங்கள் அதுக்கேற்ற போல அதனோட அமைப்புகளை என்ன பண்ணி இனப்பெருக்க அமைப்பிலிருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறாங்க, மாற்றிக்கிறாங்க. இப்பாடப்பகுதியில் உயிர் புவி வேதி சுழற்சிகள், தாவர விலங்குகளின் தகவல் அமைப்புகள், மேலும் நீர் சுத்திகரித்தப்பட்டு பாதுகாத்தல் பற்றி அறிய போகிறோம், ஓகேங்களா? ஸோ அதில் தான் அந்த பாடத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம ஹெட்டிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க பொறுத்து உயிர் புவி வேதி சுழற்சிகள். ஸோ பயோனா உயிர், ஜியோனா வந்து புவி, ஓகேங்களா? அப்போ உயிர் புவி வேதி சுழற்சிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உயிர்கள் காணப்படக்கூடிய பூமியின் ஒரு பகுதி உயிர்கோளம் எனப்படும். ஸோ பூமியில் உயிர்கள் காணப்படக்கூடிய அந்த ஒரு பகுதி தான் நான் சொல்கிறாங்க, உயிர்கோளம் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர்கோளத்தில் காணப்படும் அனைத்து மூலங்களையும் இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். ஸோ உயிர்கோளத்தில் காணப்படுற அனைத்து மூலங்களையும் எத்தனை பிரிக்கலாம்னா, ஸோ ரெண்டாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று உயிருள்ள காரணிகள், இன்னொன்று உயிரற்ற காரணிகள், ஓகேங்களா? ஸோ பயோட்டிக், அபயோட்டிக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, என்னென்னா ஸோ உயிருள்ள காரணிகள், உயிரற்ற காரணிகள். முதல்ல உயிர்கோளம்னா பார்த்தோம், உயிரினங்கள் பூமியில் காணப்படக்கூடிய அந்த இடத்த தான் மொத்தமாக சேர்த்துருமான்னு சொல்கிறோம், உயிர்கோளம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த உயிர்கோளத்தை எத்தனை பிரிக்கிறாங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று உயிருள்ள காரணிகள், இன்னொன்று உயிரற்ற காரணிகள். ஸோ உயிருள்ள காரணிகள் என்ன வரும், தாவரங்கள், விலங்குகள், பல உயிருள்ள உயிரினங்களை உள்ளடக்கியது. ஸோ இதெல்லாம் வந்து உயிரோடு இருக்குதோ, ஸோ தாவரங்கள்லேருந்து விலங்குலேருந்து நுண்ணுயிரில் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த உயிருள்ளவையில் வந்து அடங்கும். அடுத்து உயிரற்ற காரணிகள், வெப்பம், அழுத்தம், நீர், மண், காற்று, சூரிய ஒளி ஆகியவற்றை உள்ளடக்கியது. இக்காரணிகள் ஒரு உயிரினத்தின் வாழ்திறனையும் இனப்பெருக்கத்திறனையும் பாதிக்கின்றன,
ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் உயிரற்ற காரணிகள்னா வெப்பமாக இருக்கட்டும், அழுத்தமாக இருக்கட்டும், நீர், மண், காற்று, சூரிய ஒளி, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உயிரற்ற காரணிகளை குறிக்குது. இதெல்லாம் என்னது, ஒரு உயிரினத்தோட வாழ்த்திறனையும் இனப்பெருக்கத்திறனையும் வந்து மறைமுகமாக பாதிக்கப்படக்கூடியது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டாலும் சரி நீராலும் சரி, ஸோ நிறைய இந்த 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 உயிரற்ற காரணிகளால் இயற்கை சீற்றங்களாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உயிரினங்கள் என்ன ஆகுது, அதனோட வாழ்த்திறன் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறது பாதிக்கக்கூடியது. ஓகேங்களா. உயிருள்ள காரணிகளுக்கும் உயிரற்ற காரணிகளுக்கும் இடையே ஒரு நிலையான இடைவினை நடைபெறுவதால் உயிர்கோளம் எப்போதும் நிலைத்த சிறப்புடனும் இயங்கும் அமைப்பாக உள்ளது. ஓகேங்களா. ஸோ இந்த உயிருள்ள காரணிக்கும் சரி உயிரற்ற காரணிக்கும் சரி ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான இடைவினை நடைபெறுது. ஓகேங்களா. ஸோ மனிதர்களாக இருந்தாலும் சரி, மண், காற்று, வெப்பமாக இருந்தாலும் சரி, அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடைவினை நடைபெறதுனால இங்கே எந்தவித ப்ராப்ளம் இல்லாமல் சரி தூரம் என்ன இதுங்க சிறப்பாக வந்து அமைதியாக வந்து போயிட்டுருக்கு. உயிருள்ள காரணிகளுக்கும் உயிரற்ற காரணிகளுக்கும் இடையே ஊட்டச்சத்துகள் அனைத்தும் உயிர் வேதி புவி சுழற்சியில் உள்ளன. எனவே சுழற்சி உயிர் புவி வேதி சுழற்சி என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ உயிருள்ள காரணிகள் சரி உயிரற்ற காரணிகள் சரி ரெண்டுத்துக்குமே அந்த இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துகள் அனைத்துமே வந்து பார்த்தோன்னா இந்த சுழற்சியில் வந்து காணப்படுது. அதனால தான் அது என்னன்னு சொல்கிறாங்க, இந்த சுழற்சியை உயிர் புவி வேதி சுழற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உயிர் புவி வேதி சுழற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான சிறப்பு உயிர் வேதி சுழற்சிகளாவன ஒன்று நீர் சுழற்சி, நைட்ரஜன் சுழற்சி, கார்பன் சுழற்சி. இந்த மாதிரி மூன்று சுழற்சி இருக்குது. நம்ம முதல்ல பார்க்க போகிறது நீர் சுழற்சி. ஓகேங்களா. ஸோ உயிர் புவி சுழற்சினா என்னன்னு சொல்கிறாங்க, உயிரற்ற காரணிகளுக்கும் உயிருள்ள காரணிகளுக்கும் இடையில இருக்கிற அந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுழற்சி முறையில் கிடைக்குது. அதுதான் சொல்கிறாங்க உயிர் புவி சுழற்சின்றாங்க. அந்த உயிர் புவி சுழற்சியில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது நீர் சுழற்சி. நீர் சுழற்சி என்பது பூமியின் மீது நீரின் தொடர்ச்சியான இயக்கத்தை குறிக்கிறது. இந்நிகழ்வில் நீரானது நீர்த்தேக்கத்திலிருந்து மற்றொரு நீர்த்தேக்கத்துக்கு சென்றடைகிறது. ஓகேங்களா. ஸோ நீரோட அந்த தொடர்ச்சியான இயக்கத்தை குறிக்கத்தான் நான் சொல்கிறாங்க நீர் சுழற்சின்றாங்க. இந்த இடத்துல நீரானது ஒரு தேங்கி நிற்கிற இடத்துலேருந்து மற்றொரு நீர்த்தேக்கத்துக்கு நான் தான் போய் சென்றடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிலாம் போகுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். இவ்வாறு செல்லும்போது இது நீராவியாதல், பதங்கமாதல், நீராவி போக்கு, குளிர்விக்கப்படுதல், மழை பொழிவாதல், மேற்பரப்பில் வழிந்தோடுதல், தரைகீழ் ஊடுருவுதல் போன்ற பல்வேறு இயற்பியல் மாற்றங்களை அடைகின்றது. ஓகேங்களா. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நீராவி ஆவர்த்து, பதங்கமாதல், நீராவி போக்கு, குளிர்விக்கப்படுதல், மழை பொழிவாதல், மேற்பரப்பில் வழிந்தோடுதல் மற்றும் தரைகள் ஊடுருவல், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா இந்த இயற்பியல் மாற்றங்கள்லாம் அடைஞ்சு தான் ஆகுது. நீர் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் நான் பிறந்துக்கா போய் சேருது அப்படின்னு சொல்கிறாங்க. பல்வேறு இவ்வகை இயற்பியல் நிகழ்வுகளின் போது நீரானது மூன்று நிலைகளில் மாற்றம் அடைகிறது. அவையாவன திடநிலை, திரவநிலை, வாயுநிலை. பாருங்கள் நம்ம என்னென்ன பார்த்தோம். ஸோ ஆவியாதல் ஆரம்பித்து குளிர்விக்கப்படுதல், பதங்கமாதல், நீராவி போக்கு, மழை பொழிவாதல், வழிந்தோடுதல், தரைகள் ஊடுருவல் எல்லாமே நடக்குது. இந்த எல்லா வகையில் நடைகிறப்போ வந்து பார்த்தோன்னா நீர் வந்து பார்த்தோன்னா மூணு நிலைகளுமே மாற்றம் அடைகின்றாங்க. ஓகேங்களா. திடநிலை, திரவநிலை, வாயுநிலை, இந்த மூன்று நிலையிலுமே என்ன ஆகுது, மாற்றம் அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆவியாதல். ஆவியாதல் பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவை, ஆல்ரெடி தெரியும். இங்கே நீரானது கொதிநிலை அடைவதற்கு முன் வாயுவாக மாற்றப்படுகிறது. ஸோ ஆவியாதல்னாங்க இங்கே கொதிநிலை அடைவதற்கு முன்னாலே என்னவா மாறிடுதான், நேரடியாக அது வந்து கேஸ் வாயு நிலைக்காக வந்து மாறிடுது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆவியாதல் அப்படின்னு சொல்கிறோம். பூமியின் மேற்பரப்பு, பெருங்கடல்கள், கடல்கள், ஏரிகள், குளங்கள் மற்றும் ஆறுகள் ஆகிய நீர்நிலைகளில் உள்ள நீராவியாக மாறுகிறது. ஓகேங்களா. ஸோ அது கொதிநிலை அடையிறதுக்கு முன்னாலே என்ன பண்ணிடுது, ஆவியாக மாறுது. இப்போ நீரோட கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ், ஆனால் 100 டிகிரி செல்சியஸ் வரதுக்கு முன்னாலே அது என்ன மாறிடுதுங்க, நீராவியாக மாறிடுதுங்க. அதனால தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஆவியாதல். அப்போ இது என்ன மாறுது பாருங்க, வாயு நிலைக்கு மாறுது. ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பதங்கமாதல். பதங்கமாதல் என்பது திடநிலையிலிருந்து நேரடியாக திரவ நிலையை அடையாமல் நேரடியாக என்ன பண்ண போகுது, வாயு நிலையாக மாறுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பதங்கமாதல்னு சொல்லுவோம். அதுக்கு எடுத்துக்க நிறைய பார்த்துருக்கு இல்லையா, ஸோ நாத்திலின், கற்பூரம், இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அப்படி பார்க்குறப்போ அப்படின்னா திடப்பொருளாக இருக்கும், அது நேரடியாக என்ன போகுது, கேஸாக மாறப்போகுது. இடையில அந்த லிக்விட் ஸ்டேஜுக்கு லிக்விட் ஸ்டேஜுக்கு வந்து போகிறதில்ல. வட மற்றும் தென் துருவங்களில் காணப்படும் பனிமலைகள், பனிப்பாறைகள் திரவ நிலைக்கு மாறாமல் நேரடியாக என்னவாக மாறுகின்றன, நீராவியாக மாறுகின்றன. பாருங்கள் எங்கேயும் கேஸாக தான் மாறுதான், நீராவியாக மாறுதான். ஆனால் அது என்ன ஸ்டேட்டில் இருக்குது, திடநிலை, பனிக்கட்டியாக இருக்குது. அது திரவமாக மாறி வாயுவாக மாறாமல் அங்கேருந்தே நேரம் என்னவாக மாற்றப்படுது, ஸோ நீராவியாக மாற்றப்படுது. அப்போ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் பதங்கமாதல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீராவி போக்கு. தாவரங்களில் காணப்படும் இலை மற்றும் தண்டுகளில் உள்ள சிறிய துளைகள், அதாவது இலைத்துளை, பட்டத்துளை முதலென தாவரங்களின் நீரை நீராவியாக மாற்றி வளிமண்டலத்திற்கு வெளியிடும் நிகழ்வு நீராவி போக்கு என அழைக்கப்படுகிறது. இது நம்ம ஆல்ரெடி 10th படிச்சிருக்கோம். ஸோ அந்த இலைத்துளை இருக்கு இல்லையா, அதை சுற்றி காப்பு செல்கள் இருக்கும், அது மூடி திறக்கிறத போது தான் அந்த நீராவி போக்கு நடைபெறுதுன்னு பார்த்தோம். அப்போ இந்த நீராவி போக்கு என்ன பண்ணுதுன்னா தாவரங்களில் இருக்கிற நீரை எடுத்து எங்கே அனுப்புதான், வளிமண்டலத்தில் வந்து என்ன பண்ணுதுங்க அனுப்புது. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் நீராவி போக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குளிர்வித்தல்.
நீராவியாக உள்ள நீரை வாயுநிலைக்கு மாற்றும் நிகழ்வு குளிர்வித்தல் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? என்னவா மாற்றுறாங்கன்னா, நீராவியாக இருக்கிற நீரை என்ன பண்ணுறாங்க, நல்லா நீராவியாக உள்ள நீரை வாயுநிலைக்கு மாற்றும் நிகழ்வு, அது என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் கேஸாக மாற்ற நிகழ்வு தான் நான் சொல்கிறாங்க, குளிர்வித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீராவி போக்கிற்கு எதிர்வான நிகழ்வாகும். இது நீராவி போக்குக்குனது எதிரான நிகழ்வு. ஏன்னா நீராவி போக்குன்னா அது வெப்பத்தால் அது ஆவியாக மாறி மேலே போகுது. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், அது குளிர்விச்சு ஆவியாக மாற்றுறோம். அப்போ இது எதுக்கு எதிரான நிகழ்வு, நீராவி போக்கிற்கு எதிர்வான நிகழ்வாகும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீராவி போக்கிற்கு எதிரான நிகழ்வு அப்படின்னு கேட்பாங்க. எது குளிர்வித்தல். உயரமான இடங்களில் வெப்பமானது குறைவாக காணப்படுவதால் அங்குள்ள நீராவியானது குளிர்விக்கப்பட்டு சிறிய நீர்த்தவளையாக மாறுகிறது. இந்த நீர்த்தவளைகள் அருகருகே வரும்போது மேகங்களும் பனிமூட்டங்களும் உருவாகின்றன. ஓகேங்களா? அப்போ அந்த உயரமான பகுதிகளில் மலைப்பிரதேசங்கள்லாம் போனீங்கன்னா அந்த மலை மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேகங்கள் மோதறதை நல்லா பார்க்க முடியும். அப்போ அந்த உயரமான இடங்களில் வெப்பநிலை குறைவாக இருக்கும். எப்பவும் உயரம் போக போக அங்கே என்னவாக இருக்கும், வெப்பநிலை வந்து குறைவாக இருக்கும். அப்போ வெப்பநிலை குறைவாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற நீர்கள்லாம் அதிகமாக குளிர்விக்கப்பட்டு நீர்த்தவளையாக என்ன பண்ணுதுங்க, மாறுது. அந்த நீர்த்தவளெல்லாம் ஒன்றா சேர்ந்த என்னவாக மாறுது, பனிமூட்டங்களாகவும் மேகங்களாகவும் வந்து மாறுதுன்றாங்க. ஓகேங்களா? இது எதுக்கு எதிரான நிகழ்வு, நீராவி போக்குக்கு எதிரான நிகழ்வு. எது குளிர்வித்தல். அடுத்து நம்ம பார்க்க பார்த்து மழைப்பொழிவு. காற்று அல்லது வெப்பநிலை மாறுபாட்டால் மேகங்கள் ஒன்று சேர்ந்து பெரிய நீர்த்தவளைகளாக மாறி மழையாக பொழிகின்றன. ஓகேங்களா? பாருங்கள், காற்று அல்லது வெப்பநிலை மாறுபாட்டால் அந்த இடத்துல இருக்கிற டெம்பரேச்சரும் அந்த இடத்துல ஏர் இதனோட மாறுபாட்டால் என்ன உண்டானா, அந்த சேர்ந்து ஒன்று சேர்ந்த அந்த பெரிய நீர்த்தவளைகள் எல்லாமே மாறி இன்னும் மாறுதான் மழையாக வந்து மறுபடியும் பெய்யுதுன்றாங்க. தூறல் மழை, பனி, ஆலங்கட்டி மழை ஆகியன மழைப்பொழிவில் அடங்கும். ஸோ தூறலாக இருக்கலாம், சாரலாக இருக்கலாம், மழைப்பொழிவாக இருக்கலாம், பனியாக இருக்கலாம், எல்லாமே அதில் தான் அடங்கும். இந்த மழைப்பொழிவில் தான் வந்து அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து தரைமேல் வழிந்தோடும் நீர். இதுங்க தரைமேல் வழிந்தோடும் நீர் பார்க்கலாம் பாருங்கள். மழைப்பொழிவு ஏற்பட்டவுடன் பூமியின் மீது விழுந்த நீரானது தரையின் மேற்படி ஓடி வந்தோடும் நீர் ஆகின்றது. ஓகேங்களா? ஸோ மழை கண்டினியூவாக பெஞ்சிச்சுன்னா ஸோ தரைமேல என்ன பண்ணுங்க, அப்படியே ரோடு வேலையும் தரைமேலையும் நீர் என்னாகும், அப்படியே கரண்ட் ஓடும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க ஓடு வழிந்தோடும் நீர் ஆகின்றது. இந்த நீர் ஒன்றாக இணைந்து கால்வாய்கள், ஆறுகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் ஊரணிகள் ஆகியவற்றின் உருவாக்கி கடைசியில் ஆறுகளின் கழிமுக துவாரங்களை அடைந்து கடல் மற்றும் பெருங்கடல்களில் முடிவடைகின்றன. ஓகேங்களா? ஸோ இது கிராமத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ ஒரு சின்ன காவாயிலேருந்து என்ன பண்ணோம், ஏரிக்கு போவோம், அந்த ஏரிலேருந்து பக்கத்தில் இருக்கிற ஏரிக்கு போவோம், அந்த பக்கத்தில் இருக்கிற ஏரிலேருந்து என்ன பண்ணோம், ஒரு ஆறில் போய் சேரும், அந்த ஆறு எங்கே போனோம் லாஸ்ட்டாக இருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆறுகள்லாம் ஒன்றா சேர்ந்து லாஸ்ட்டாக போய் கடலில் போய் சேரும். ஓகேங்களா? அப்போ அந்த தரைமேல் வழிந்து வர நீர் எல்லாமே என்ன பண்ணுதுனா இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து லாஸ்ட்டாக வந்து கடல்களில் போய் வந்து முடிவடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஊடுருவல். மழை நீரானது வழிந்தோடியவுடன் ஒரு பகுதி நீரானது மண்ணில் உட்புகுகின்றது. இது மண்ணிற்குள் ஆழமாக சென்று நிலத்தடி நீரை அதிகரிக்கின்றது. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, மேலே என்னதான் ஒரு பக்கம் தண்ணி வழிந்து ஓடி இருந்தாலும் அது மண்ணுக்கு இடையில இருக்கிற அந்த ஹோல்ஸ் வழியாக என்ன பண்ணுமா, உள்ளேயும் இறங்குதான். அப்படி உள்ளே இறங்குற நீர் எதை போய் அடையுது, கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீர் மாட்டத்தை போய் அடைஞ்சு அந்த நிலத்தடி நீரோட மாட்டத்தை என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஊடுருவல். அடுத்து வந்து பார்த்தோன்னா உள் வழிந்தோடல். என்ன சொல்கிறாங்க, உள் வழிந்தோடல் சொல்கிறாங்க. மழை நீரின் மற்றொரு பகுதியானது நுண்ணிய அல்லது உடைந்த பாறைகளின் உள்ளே பாய்ந்து செல்கின்றது. ஓகே, பாருங்க, மழை இன்னொரு பகுதி என்னன்னா மெல்லிசா இருக்கிறது அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடைந்த பாறைகள் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் என்ன பண்ணுதான் நல்லா வழிந்து ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஊடுருவல் மற்றும் உள் வழிந்தோடல் ஆகிய இரண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. தொடர்புடையாக இருந்தாலும் அவை நீரானது பூமிக்குள் செல்லும் இரு வேறு முறைகளாகும். நீ பார்த்தோன்னா ஊடுருவலும் என்ன பார்த்தோம், மண்ணு கடையில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக தண்ணி உள்ளே போடுதுன்னு பார்த்தோம். இங்கே நம்ம இது உள் வழிந்தோடதெல்லாம் என்ன சொல்கிறோம், பாறைகள் மற்றும் அது வழியாக ஓடுதுன்னு சொல்கிறோம். ரெண்டுமே ஒரே முறையாக இருந்தாலும் ஆனால் அது பூமிக்குள்ளே போகிற முறை என்னவாக இருக்குதான், வெவ்வேறு முறையாக இருக்குது. ஏன்னா அது மண்ணுக்குள்ளே இருக்கிற ஹோல்ஸ் வழியாக போகுது, இது அந்த பாறைகளோட இருக்கிற அந்த இது வழியாக வந்து உள்ளே இறங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே அப்போ வெவ்வேறு முறையை கொண்டது. நீர் சுழற்சியில் மனிதனின் தாக்கம். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம நீர் சுழற்சி தான் முதல்ல பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றுச்சூழலை பற்றி பார்த்தோம். அந்த சுற்றுச்சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் புவி வேதி சுழற்சிகள் ஒன்று பார்த்தோம். அது ரெண்டாக பிரிச்சிருந்தாங்க, உயிருள்ள காரணிகள், உயிரற்ற காரணிகள். ஸோ உயிருள்ள காரணிகள்லாம் எது, உயிரற்ற காரணிகள் எதுன்னு பார்த்தோம். இது ரெண்டுத்துக்கு இடையில தேவையான ஊட்டச்சத்துக்கள் காணப்படுது. அதை தான் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா உயிர் புவி வேதி சுழற்சி அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த உயிர் புவி வேதி சுழற்சியை மூணாக பிரிச்சிருந்தாங்க, நீர் சுழற்சி, நைட்ரஜன் சுழற்சி, கார்பன் சுழற்சின்னு. அதில் முதல்ல நீர் சுழற்சி பார்த்தோம். நீர் சுழற்சி பார்க்குறப்போ வந்து பார்த்தோன்னா நீரானது எப்படிலாம் வந்து மாற்றம் அடையுது, எங்கே உருவாகி எப்படிலாம் போய் இன்னொரு இடத்துல போய் அடையுது அப்படின்னு தான் நீர் சுழற்சின்னு சொன்னோம். அந்த நீர் சுழற்சி சாதாரணமாக நடக்கிறதுல ஆவியாதல், பதங்கமாதல், நீராவி போக்கு, குளிர்வித்தல், மழைப்பொழிவு, தரைமேல் வழிந்தோடல், ஊடுருவல், உள்வழிந்தோடல், இந்த மாதிரி நிகழ்வுகளாலாம் வந்து என்ன பண்ணுது, நீர் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய் சேருது அப்படின்றத எல்லாமே நம்ம பார்த்தோம்.
ஓகேங்களா. ஸோ இதில் மனிதனோட தாக்கம் எப்படி இருக்குது, இந்த நீர் வந்து வழிந்தோரத்தில் மனிதனோட தாக்கம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். நகரமயமாதல், நெகிழியால் உருவாக்கப்பட்ட தேவையற்ற கழிவுப் பொருட்கள் நிலத்தின் மீதும் நீர்நிலைகள் மீதும் வீசி எறிதல், நீர்நிலைகளை மாசுபடுத்துதல், காடுகளை அழித்தல் ஆகியன நீர் சுழற்சியை பெரிதும் பாதித்து கொண்டிருக்கும் மனிதனின் முக்கிய செயல்பாடுகள் ஆகும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நகரமயமாதல். ஸோ நகரமயமாதலால் நிறைய நீர்நிலைகள் பாதிக்கப்படுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நெகிழியால் உருவாக்கப்பட்ட தேவையற்ற கழிவுப் பொருட்களை நிலத்தின் மீதும் நீர்நிலைகள் மீதும் வீசி எறிதல். ஸோ நெகிழி பைகள் நம்ம போட போட என்ன பண்ணோம்னா, அந்த மண்ணில் இருக்கிற ஹோல்ஸ் ஃபுல்லாக அடைச்சிக்கும். அதனால் கிரவுண்ட் வாட்டர் என்ன ஆகாதுங்க, ஊடுருவில் வந்து நடக்காது, கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால் வந்து வாட்டர் சோர்ஸ் வந்து நிறைய குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து நீர்நிலைகளை மாசுபடுத்துதல். ஸோ இது நிறைய நடக்குது. அடுத்து காடுகளை அழித்தல், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா நம்மளுக்கு முக்கியமான சோர்ஸே காடுகள் தான். காடுகளால் தான் நம்மளுக்கு மழைப்பொழிவு ஏற்படுது. அதை நம்ம அழிக்க அழிக்க மழைப்பொழிவே இல்லாமல் போயிடும். அப்போ அந்த நீரோட சுழற்சி முற்றிலுமே என்ன பண்ணப்படும், பாதிக்கப்படும். நீர் சுழற்சியை பெரிதும் பாதித்து கொண்டிருக்கும் மனிதன் முக்கிய செயல்பாடுகளாகும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நீர் சுழற்சியை பெருமளவில் என்ன பண்ணிகிட்ருக்கு, பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக வந்து இருக்குது. ஓகேங்களா. சரிகேஸ், இப்போ நம்ம நீர் சுழற்சி வரலாம் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம இதனோட தொடர்ச்சியை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இதில் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு வந்து இது மேலே வாயிலையும் சொல்லிடுறேன். ஏன்னா அதில் போகிறத சில பேர் தெரிலன்றீங்க இல்லையா, அதனால் வாயிலையும் சொல்கிறதான் நான் சொல்லியிருந்தேன். அதனால் நான் அந்த கொஸ்டின் மட்டும் நான் சொல்கிறேன், அது மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆன்சரை வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ உலக புவி தினம், உலக புவி தினம் என்று அப்படின்றதான் கொஸ்டின் உங்களுக்கு. ஸோ அது வந்து நீங்கள் சொல்லிவிடுங்க. ஓகேங்களா. ஸோ இருந்தாலும் கொஸ்டினும் போடுவேன், இருந்தாலும் நீங்கள் அதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் சொல்லுங்கள், உலக புவி தினம். ஓகேங்களா. தேங்க்யூ கைஸ். அடுத்த ஆன்சர், அடுத்த கொஸ்டின் நான் உங்களை சந்திக்கிறேன்.